எப்படி இந்த விஷயத்தை கணவனிடம் சொல்லப் போகிறேன் என்று திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் சப் இன்ஸ்பெக்டர் மாலதி. காவல்துறையில் இடமாற்றம் உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலோபமில்லை. அதற்கு பல லட்சம் ரூபாய்கள் என்று அவளுக்கு தெரியும். மதுரையில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பணிபுரியும் அவள் கணவன் கை நிறைய சம்பளம் பை நிறைய கிம்பளமும் வாங்குபவன். எத்தனை லட்சம் ரூபாய் ஆனாலும் தான் கொடுத்து விடுவதாக சொல்லியிருந்தான். திருமணமாகி ஓராண்டு தனித்தனியாக வாழ்ந்து வர இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழக்கி கொண்ட பின் எல்லா நாளும் கணவனுடன் இருக்கலாம் என்ற செய்தி மாலதிக்கு இனிக்கத்தான் செய்தது. ஆனால் அதற்கு இப்படி ஒரு விலையா? தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவனிடம் சொல்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. மாலதியின் புருஷன் மணி இயற்கையிலேயே கோபக்காரன். இதை கேட்டு ஏதாவது அசவாமிதம் நடந்துவிட்டால்? மாலதியின் அலைபேசி அழைத்தது. ஏடிஎஸ்பி சேகர் பேசுறேன். குட் மார்னிங் சார். சாஸ்திரி நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல மசாஜுங்கிற பேர்ல விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. எஸ் சார், பகல்லே நடக்கிறாங்களாம். நீங்க சரியா 11 மணிக்கு அங்க போய் கையும் களவுமாக ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துருங்க. எஸ் சார். மணி 10:30 ஆகியிருந்தது. ஹெட் கான்ஸ்டபிள் பாண்டி வந்தவுடன் போகலாம் என்று தீர்மானித்தாள் மாலதி. இந்த பாண்டி தான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான். மதுரைக்கு பணிமாற்றம் வேண்டும் என்று அவள் விண்ணப்பித்த பல நாட்களில் கிடைப்பிலேயே கிடந்து பாண்டிதான் அது இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்தினான். அந்த உத்தரவின் கையெழுத்து போடும் வல்லமையுடைய அதிகாரியின் மேஜைக்கு அந்த விண்ணப்பம் போனவுடன் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை பார்க்க போனான். அவனை வெளியே இருக்க சொல்லி மாலதி தனியாக பேரம் பேசினார் அந்த உயர் அதிகாரி. நீங்க மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க. பொதுவா இது இன்னைக்கு ரேட்டு 20 லட்சம் ரூபாய். ஆனா உங்ககிட்ட நான் அதை கேட்க போறதில்ல. அதை என்பதால் அவர் கொடுத்த அதிகப்படி அழுத்தம் அவர் எதையே கேட்க போகிறார் என்பது அவளுக்கு கோடிட்டு காட்டியது. அசிங்கமாக சிரித்தபடி அதை விட அசிங்கமாக பேசினார் அதிகாரி. நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக் இல்லை, அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங். சந்தேகம்னா பீச் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செண்பக லட்சுமி கிட்ட கேட்டு பாருங்க. அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போறேன். நீங்க என் கூட வரணும். நாளே நாள் தான் உங்களுக்கு டூர் மார்க் பண்ணி சொல்லிடுறேன். திரும்ப வந்தவுடன் உங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடியா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்வது? இப்போ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். 2 நாள் யோசிங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. இப்ப நீங்க போகலாம். பேய் அடைத்தவள் போல் வெளியே வந்தாள் மாலதி. இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என கங்கணம் கட்டி கொண்டாள். அவள் சொல்லாமலேயே கண்டுபிடித்து விட்டான் பாண்டி. பணம் தவிர வேற ஏதாவது கேட்டாரா மேடம்? உயிரில்லாமல் தலையாட்டி நடந்ததை சொன்னாள். யதார்த்தமா யோசித்து பார்த்து முடிவெடுங்க மேடம். இந்த ஆளு சொன்னா கரெக்டா செஞ்சிருவாரு. அந்த விஷயத்துல நேர்மையான ஆளு. என்ன எளவு நேர்மையோ என்று அழுத்து கொண்ட மாலதி, என்ன மேடம் யோசனையில் இருக்கீங்க? பாண்டியின் பேச்சு அவள் நினைவுகளை கலைத்தது. பாண்டி, நான் லேடி கான்ஸ்டபிள்ல கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பணும். பிராத்தல் ரைடு செய்ய போறோம். எங்க மேடம்? அடையாறு சாஸ்திரி நகர்ல விலாசத்தை சொன்னால். அங்க வேண்டாம் மேடம். பளிந்தான் பாண்டி. ஏயா, நான் அங்க கஸ்டமர் மேடம். எனக்கு ரெகுலரா ஒரு ஆள் வரும், சரோஜான்னு பேரு. சூப்பர். தூ, உனக்கெல்லாம் எமையா போலீஸ் வேலையை கொடுத்தது. தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயர் அதிகாரியிடம் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாண்டியிடம் சொன்னாள் மாலதி. மதியம் 1 மணி சாஸ்திரி நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையின் விளைவாக 4 அழகிகள் மற்றும் தொழில் நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியும் ஜீப்பில் அள்ளி போட்டு அழைத்து வந்தனர். மற்றவர்கள் அடங்கி உடங்கி இருக்க பாண்டியின் ஆளான சரோஜா தான் துள்ளி கொண்டிருந்தாள். யோ, என்னையா? யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன. நெளிந்து கொண்டிருந்த பாண்டி, ஏய் மரியாதையா பேசு. அவரு ஹெட் கான்ஸ்டபிள், தெரியும்ல? அவரு என்னோட கஸ்டமர், அது உங்களுக்கு தெரியும்ல? வாய மூடுறியா? ஏங்க கோச்சுக்கிறீங்க? முன்சீட்டில் அமர்ந்திருந்த மாலதி திரும்பி சரோஜாவின் முகத்தில் அடித்தாள். அடியின் வேகத்தில் நிலை குலைந்து விழப்போனவளை மற்ற பெண்கள் தாங்கி பிடித்தனர். யாருக்கு யாரடி அக்கா? இன்னொரு தர அந்த வார்த்தையை சொன்ன அறுத்துடுவேன். சாரிக்கா,
இனிமே அப்படி சொல்ல மீண்டும் ஒரு முறை திரும்பி தன் பலத்தை எல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மாலதி. இன்னொரு தர அந்த வார்த்தையை கேட்டேன் கொலையே செஞ்சிருவேன். ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் மாலதி முன் தலையே சுரிந்தபடி நின்ற பாண்டி, என்னையா? மாலதியின் குரலில் எரிச்சல் இருந்தது. மேடம், அந்த பொண்ணை மட்டும் விட்டுருவோம் மேடம், எனக்காக பிளீஸ். ஏன், உன் ஆளுங்கிறதுனாலயா? அப்படினா அவளை இங்கேயே வச்சு மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை விட்டுறேன் என்று சொல்ற லாக்கப்பில் இருந்த சரோஜா பலமாக கையை தட்டினாள். தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தாள் மாலதி. தொய்ந்து போன முகத்துடன் விலகி சென்று விட்டான் பாண்டி. பாண்டி, எல்லோருக்கும் பிரியாணி பொட்டலமும் டீயும் வாங்கி கொடுத்துரு. நாளைக்கு காலையில தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். சாயங்காலம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். சுரத்தில்லாமல் சரி என்ற பாண்டி அவன் கையில் தனியாக 100 ரூபாயை வைத்த மாலதி, உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடு. பாண்டியின் முகம் மலர்ந்தது. ஸ்டேஷனை பார்த்துக்கோயா, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். உன் ஆளோட பேசு, ஆனா அத்துமீறாமல் பார்த்துக்கோ, சரியா? எஸ் மேடம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மாலதியின் கணவன் அவளை அழைத்தான். போன விஷயம் என்னாச்சு? அது வந்து வந்து ஏன் இழுக்கிற விஷயத்த சொல்லு. பணம் நிறைய கேட்டாங்களா? எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம். பணம் கேட்கலங்க. அப்புறம் தட்டு தடுமாறி விஷயத்தை சொன்னால் மாலதி. தன் கணவனுக்கு கோபம் வந்து காச் மூச்சென கத்த போகிறான் என்று நினைத்தாள். ஒருவேளை இந்த போலீஸ் வேலை வேண்டாம், நான் சம்பாதிப்பதற்கு நமக்கு போதும் என்று சொல்லி விடுவான் என எதிர்பார்த்தாள். அப்படி சொன்னால் உடனே வேலைக்கு தலைமுழுகி மதுரைக்கு ரயிலேறி விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தாள். அப்பா, என் வயிற்றுல பாலை வாத்து செல்லம், 20-30 லட்சம் ரூபாய் கேட்டுருவாங்கன்னு பயந்து போயிட்டேன். நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேனு நினைச்சேன். பைசா செலவில்லாம காரியம் முடியும்னு இருக்கேன். பண்டியூர் மாரியப்பன் நல்லா கும்பிட்டு ஆபீஸ் கூட போயிட்டு வந்துருமா? தன் சாப்பிட்ட இலையை வாந்தி எடுத்து விட்டாள் மாலதி. அது எப்படி ஒரே வாக்கியத்திலேயே சோரப்ப மாரியம்மனை கும்பிட்டுட்டு என்று தன் கணவனால் பேச முடிகிறது? கல்லா அமர்ந்திருந்தால் ஓட்டல் முதலாளி ஓடி வந்தார். நீங்க வேற இடத்துல போய் உட்காருங்க மேடம், உங்களுக்கு புதுசா இலை போட்டு சாப்பாடு போடுறேன். வேண்டாம் சார், என்னால சாப்பிட முடியாது, வயிறு சரியில்லை. நான் வரேன். மாலை 4 மணி வாக்கில் தன் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தாள் மாலதி. லாக்கப்பில் இருந்த சரோஜாவிடம் சல்லபம் செய்து கொண்டிருந்த பாண்டி அவளை பார்த்ததும் சற்றென்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட் வைத்தான். என்ன மேடம், சோர்ந்து போயிருக்கீங்க, சாப்பிடலையா? சாப்பிட முடியல பாண்டி. ஏன் மேடம்? தன் கணவன் சொன்னதை கூறினாள். அப்புறம் என்ன மேடம், அவரே ஓகே கொடுத்துட்டார்ல, ஆபீசருக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லுங்க. காரியத்தை முடிங்க மேடம். ஆபீசர் கிட்ட பேசும்போது என்னை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க மேடம். மாலதிக்கு வெறுப்பாக இருந்தது. ஸ்டேஷனுக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை. பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வரவே உடனே கிளம்பி போய்விட்டாள் மாலதி. 7 மணிக்கு திரும்பவும் வந்தபோது லாக்கப்பல் கதவோடு ஒட்டி நின்றிருந்த சரோஜாவை கொஞ்சு கொண்டிருந்த பாண்டி, இந்த கழுதிகளை 4 தட்டி விசாரிச்சா எஃப்ஐஆர் போட்டுடுவேன் என்று தீர்மானித்தாள் மாலதி. விஷயத்தை சொன்னவுடன் லாக்கப் அறையில் மாலதிக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி. சரியா சாப்பிடலையாங்க, முகத்துல சுரத்தே இல்ல. சரோஜாக்கா பாட்டு பாட ஆரம்பித்தவுடன் மாலதிக்கு எங்கிருந்து அந்த கொலைவெறி வந்ததோ தெரியவில்லை. பாண்டி கையில் இருந்த லந்தியை பிடுங்கி சரோஜாவின் வாயிலேயே போட்டாள். சரோஜாவின் சில பற்கள் உடைந்து உதடி கிழிந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்தி விட்டான் பாண்டி. இல்லாவிட்டால் மாலதிக்குள் இருந்த ஆத்திரத்துக்கு சரோஜா லாக்கப்பிலேயே சமாதி ஆயிருப்பாள். காசுக்கு முந்திவிருக்கிற கழுத, என்னோட என்னடி அக்கா உறவு? இனி ஒரு தரம் அக்காங்கிற வார்த்தையை கேட்ட கொலை செஞ்சிருவேன். சரோஜாவுக்கு தாங்க முடியாத வலி கண்கள் நிரம்பி விட்டன. தன் கையில் அடிப்பட்ட வாயை மூடியபடி மாலதியை கோபத்துடன் முறைத்து பார்த்தாள். வேசித்தனம் செய்யறவளுக்கு அக்காங்கிற உறவு கேட்குதாக்கும். அதற்கு மேல சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை. கையை வாயிலிருந்து எடுத்தாள். நீ செய்யறது என்னவாம்? பூட்ஸ் அணிந்து தன் கால்களில் சரோஜாவின் இடிப்பில் மாறி மாறி உதைத்தாள் மாலதி. சும்மா இருக்கழுத, சரோஜா அடக்கம் என்று கொண்டிருந்தாள் பாண்டி. நான் காசுக்காக படுக்கிற வேசித்தனம், நீ டிரான்ஸ்பர்க்காக ஆபீஸோட படுக்க நினைக்கிறது பத்தினி விரதமா? நானாவது
சோத்துக்கல்லாம செய்யறேன், நீ இன்னும் சுகமா வாழணும்னு செய்யற, அதுக்கு உன் புருஷன் உடந்து தூ என்று சரோஜா துப்பிய போது ரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைத்த பற்களும் கீழே விழுந்தன. அவளை மிதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது. பின் மாலதி விடுவிடுவென்று வெளியே போய்விட்டாள். பாண்டி எல்லாத்தையும் வெளியே விற்றிய எஃப்ஐஆரே போட வேண்டாம். மதியம் நாம் அங்க போகும்போது யாரும் இல்லைன்னு சொல்லி புரியுதா? மற்றவர்கள் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர். சரோஜா மட்டும் தயங்கி தயங்கி மாலதியின் இருக்கைக்கு வந்தாள். நிமிர்ந்து பார்த்தால் மாலதி சரோஜாவுடன் உடம்பு அந்த தொழிலுக்கே உரித்தன வலிப்புடன் இருந்தது. என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டம் இருந்தது. புருஷன் தன் சொல்றதுன்னு ஏடா கூடமா எதுவும் செஞ்சிடாத, ஆம்பளைங்க அதை மறக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது ஆபீசர் உன்ன அங்க தொட்டானா இங்க தொட்டானா அசிங்கமா கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வர்றேங்க இந்த முறை சரோஜா அக்கா என்று அழைத்த போது மாலதிக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.